வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட வெல்கம் மேம் பொதுவா வந்துட்டு சளி பிடிக்கிறது இந்த ஜலதோஷம்ன்றது வந்துட்டு காமன் கோல்டு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் காலையில எழுந்துக்கும் போதே வந்துட்டு ரொம்ப மூக்குல நீர் வடிஞ்சிட்டே இருக்கு அது மட்டும் தலை ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொடர்ச்சியா அந்த குளிர்காலங்களை டெய்லி எழுந்துக்கும் போது இப்படிதான் இருக்கு காலையில் எழுந்துக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு பத்து தும்பலா தும்பிட்டு தான் ஒரு நாள் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது சைனஸ் பல பேருக்கு தெரிஞ்சாலும் இதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் இருக்கான்னு கேட்டா இல்ல நான் தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் தான் பண்றேன் திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்றாங்க இந்த சைனஸ் இல்னஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள் தாராளமாக பேசலாம் இப்போது சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த இரண்டு மூன்று மாத காலமாக நம்மளுடைய ஆர்ஜியர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸில் ஒரு பத்தில் நாலு பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா டாக்டர் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது வருஷக்கணக்காக அந்த தலைவலி இருக்குது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது கீழே குமிஞ்சு ஒரு பொருள் எடுக்க முடியல தலையில் ஏதோ ஓடுறது மாதிரி இருக்குது மூக்கில் வந்து பனிநீர் மாதிரி சொட்டு சொட்டாக தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது தலை வலி இருக்குது புருவத்துக்கு மேலே வலி இருக்குது முகம் ரொம்ப வலிக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தோம்னா சைனஸின் அறிகுறிகள் தான் இப்போ சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இந்தியாவில் மட்டுமே பார்த்தோம்னா ஒரு ஒரு சீஸ்னல் சேஞ்சஸ்க்குமே இந்த மாதிரி குளிர்கால மழை காலத்தில் பார்த்தோம்னா பத்து லட்சம் மக்களுக்கு மேலே வந்து அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒன்ஸாவது இந்த சைனஸ் தொந்தரவு வந்து வந்துட்டு போயிடுது இப்போ சைனஸ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரியான அறிகுறிகள் தலைவலி சளி பிடிக்கிறது காலையில் எழுந்ததையுமே வந்துட்டு அடுக்கடுக்காக ஒரு இருபது தும்பல் ஐம்பது தும்பல் ஒரு சிலருக்குலாம் அறுபது எழுபது தும்பல் வரைக்குமே கூட என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வெயிலில் போயிட்டு சூரியனை பார்க்குறாங்க அப்படின்னாலே அதை வந்து அவங்களால நேரா நேரடியாக பார்க்க முடியாது கண்ணு கூசும் சூரியனை பார்த்த உடனே அந்த சூரிய வெயில் வந்து அந்த ஒளி வந்து நம்ம முகத்தில் பட்ட உடனே வந்து தும்மல் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துட்டு ஒரு இரண்டுல இருந்து மூன்று வாரத்துல வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து அக்யூட் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ சைனசைட்டிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய எலும்புகள்ல பார்த்தோம்னா காற்றறை நிரம்பிய எலும்புகள் வந்து நிறைய இருக்கு அது வந்து ஒரு நாலு பேர்ஸ் ஆஃப் காற்றடை பொருந்தியர் எலும்புகள் வந்து இருக்கு இப்போ வந்து புருவத்துக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து ஃப்ராண்டல் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மூக்கு தண்டுவடத்தில் இருக்கக்கூடியது வந்துட்டு நேசல் சைனஸ் இல்லைன்னா வந்து எத்தமாய்டு சைனஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி இரண்டு பக்கங்களில் இருக்க கண்ணத்தில் இருக்கக்கூடிய சைனஸ் என்னன்னு சொல்லுவாங்க மேக்ஸிலரி சைனஸ்ன்னு சொல்லுவாங்க இதே போல் செவிக்கு பின்னாடி பின்புறமாக இருக்கக்கூடியது வந்துட்டு ஸ்பீனாய்ட் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஏர் பேக் மாதிரி தான் அதாவது காற்றறைகள் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு முறையும் நார்மலாக சுவாசம் எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா காற்று உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக சர்குலேட் ஆகிட்டு தான் வெளியே வரும் இந்த இடத்துல இரிட்டேஷன் ஏதாவது ஏற்படுது சளி பிடிக்குது அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக வந்து நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர்ஸ் இரிட்டேட் ஆகிட்டு அங்கே வந்து சளி வந்து செக்ரிட் ஆகும் அந்த சளி செக்ரிட் ஆகிறது வெளியே வடிஞ்சு வந்துட்டால் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு சிலருக்கு என்னாகும்னு பார்த்தோம்னா அந்த சளி செக்ரிட் ஆகிட்டு உள்ளே வந்து அடைச்சிக்கும் ஏன்னா வந்து அந்த காற்றறைகள் என்ன பண்ணும்னா அது ட்ரைனேஜ் எப்படி இப்போ வந்து வீட்டில் வந்து பைப் திறந்தால் அப்போ அந்த உள்ள சல்லடை மாதிரியான ஒரு வடிவில் வந்து வெளியே வடிஞ்சிட்டே இருக்கும் அந்த போல் நம்மளுடைய அந்த காற்றறை பொருந்திய எலும்புகளுக்குமே வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது அதோடைய ட்ரைனேஜ் எது வழியாக வெளியே வரும்னு பார்த்தோம்னா ஒன்று நம்ம மூக்கு வழியாக வெளியே வரும் இல்லைன்னா தொண்டை வழியாக வந்து பின்பகுதியில் வந்து இறங்கி வாய் வழியாக வந்து வெளியேறும் இந்த வெளியேறும் தன்மை வந்து அங்கே ரொம்ப குறையிறதுனால அந்த நீர் அங்கேயே அடைப்பட்டு அது தொடர்ந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி அந்த இடம் இன்ஃப்ளேம் ஆகிட்டு தொந்தரவுகள் கொடுக்கறனால தான் வந்து சைனசைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் சொல்றோம் இதே வந்து இந்த இரண்டு மூன்று வாரங்களில் மறையிறது வந்து அக்யூட்டுன்னு சொன்னோம்னாலுமே இது தொடர்ந்து வந்து அடிக்கடி வராது அந்த வந்து அந்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் இருந்துட்டு போயிடும் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் எப்படியாவது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மட்டும் திரும்பி தொடர்ந்து இந்த தொந்தரவு வந்து ஏற்படும் இதே மாதிரி மூன்று மாதங்கள் வரைக்கும் ஒன்றிலிருந்து மூன்று மாதம் வரைக்கும் இந்த மூக்கில் நீர் வடியிறது இல்லை இந்த தலைவலி இருக்கக்கூடியது இந்த தும்பல் அடுக்கடுக்காக வர்றது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சப் அக்யூட் சைனஸ் ஐட்டஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி மூன்று மாதங்களுக்கு மேல சிலருக்கு பார்த்தோம்னா எட்டு மாதம் ஒன்பது மாதம் சிலருக்கு வந்து வருடக்கணக்காக கூட இந்த தொந்தரவு இருக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா கூட வந்து சைனஸ் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா சாதாரணமாக தலைக்கு குளிச்சாலே வந்து தலைவலி இருக்குது மூணு நாளாவே தொடர்ந்து தலைவலிக்குது டாக்டர் என்னால் வந்து தைரியமாக தலைக்கு குளிக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது அதனால நான் வந்து வாரத்தில் ஒரு முறை தலை குளிக்கிறது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் மூன்று வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து தலைக்கு குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா இந்த சைனஸுடைய தொந்தரவு தீவிரமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய சுவாச காற்றுலேயே வந்துட்டு ஒரு துர்நாற்றம் வந்து வீச ஆரம்பிச்சிடும் அந்த துர்நாற்றம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே போயிட்டு அக்யூமிலேட் ஆகிட்டு இருக்க சளியில் வந்து எப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் ஆகுதோ அப்பொழுதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வைரஸ்லாம் வந்துட்டு அதிகமாக செயல்பட்டு அதிகமான இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆகிட்டு ஒரு துர்நாற்றம் போல் வெளியே வந்து வீச ஆரம்பிச்சிரும் ஸோ அவங்களால நார்மலாக ஒரு சாதாரணமான ஆஃபீஸ் ஒர்க்குக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டு போக முடியாது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சைனஸ் ஐட்டிஸ் வந்து ஒரு பரம்பரையாக வரக்கூடிய நோய் அதாவது எங்கள் அம்மாவுக்கு இருக்குது எங்கள் தாத்தாவுக்கு இருக்குது எங்கள் அப்பாவுக்கு இருக்குது என் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா சைனஸ்ங்கிறது பரம்பரையாக வரக்கூடிய நோய் கிடையாது அது ஏன் ஒரே குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இருக்குன்னா அந்த ஒரே இருக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட பழக்கம் இருக்கும் அதாவது உணவு முறையிலேயும் ஆகட்டும் வாழ்க்கை முறையிலேயும் ஆகட்டும் ஒரு தொடர்ந்து எல்லாருக்குமே சிமிலரான பழக்கங்கள் தான் வந்து வச்சிருப்பாங்க இப்போது எப்படி வாரத்தில் ஒரு முறை தலைக்கு குளிக்கணும் வாரம் இருமுறை தலை குளிக்கணும் பெண்களுக்கு ஒரு இரண்டு நாட்களும் ஆண்களுக்கு வந்து சிறப்பாக இரண்டு நாட்களும் நம்ம ஒரு ஒரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதை வந்து தொடர்ந்து எல்லாரும் பாரம்பரியமாக செய்கிறாங்களான்னு கிடையாது ஸோ அந்த பழக்கம் வந்து தடைப்படுறதுனாலையும் அதே போல் ஒரு சில வகையான உணவுகளை வந்து தவிர்க்கிறாங்க முக்கியமாக சொல்லணும்னா இந்த சிட்ரஸ் உணவு இப்போ சிட்ரஸ் உணவு அதாவது விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம உடலுடைய இம்யூன் பூஸ்டராக வந்து வேலை செய்யுது இந்த இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விட்டமின் சியை எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க லெமன் சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கும் குழந்தைக்கி சாத்துக்குடி சாப்பிட்டா சளி பிடிக்கும் ஆரஞ்சு சாப்பிட்டா சளி பிடிக்கும் நெல்லிக்காய் சம்மந்தமான உணவுகள்லாம் நாங்கள் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி தவிர்த்துகிட்டே வருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது விட்டமின் சி வந்து ஒழுங்காக வந்து சேருறது கிடையாது உடலுக்கு போய்ட்டு அப்போ என்ன ஆகும்னா சின்ன வயசுலேருந்தே இம்யூனிட்டி ரொம்ப டவுன் ஆகுது ஸோ அதனால் தான் அவங்க வந்து அவங்களுக்கு உடலுடைய ஹீட்டுமே ரெகுலேட் ஆகாமல் சைனஸ் தொந்தரவு ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே இருக்குது இதே மாதிரி இன்னொரு காமனான கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து என்கிட்ட இருக்கிறதுனால இன்னொரு குழந்தைய கூட என்னால் தூக்கி கொஞ்சம் முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது அந்த குழந்தையை தூக்கி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சினா அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் தன் மூலமாக இன்ஃபெக்ஷன் பரவிடுமோன்னு பயப்படுறாங்க ஸோ இன்னொரு விஷயம் மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சைனஸ் வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது ஒரு ஒருத்தருடைய பாடி கண்டிஷனை வந்து நம்ம எந்த அளவுக்கு கெடுத்து வைக்கிறோமோ அதை பொறுத்து வரக்கூடிய நோய் வகைகளில் ஒன்று தான் வந்து இந்த சைனஸ் தொந்தரவுன்னு நம்ம சொல்லணும் இப்போது வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா சைனஸ் அது வந்து சைனசைட்டிஸை ஒரு ஒன்பது வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க இதற்கு சித்த மருத்துவத்தில் பீனிச நோய் ஏழனா நீர்கோவை நோய்னு சொல்லுவாங்க நீர்கோவை நோயின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த பேரனாசல் சைனஸ் எல்லாம் அதாவது அந்த காற்றறை இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் எல்லாம் போயிட்டு நீர் கோர்த்து கொள்வதால் வரக்கூடிய நோய் அதனால தான் வந்து நீர்கோவை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா மூக்குகளில் வந்து சளி அதிகமாகும் பொழுது இல்லை தும்மல் அதிகமாகும் பொழுது பனியில் போயிட்டு வந்தாங்கன்னா வந்து சுண்டைக்காய் மாதிரியான அளவில் வந்து மூக்கில் ஒரு சதை வளர்ச்சி ஏற்படும் இது என்னென்னா ஒரு இம்யூன் ரியாக்ஷனாக கூட நம்ம கருதலாம் ஏன்னால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்னால அந்த செல்ஸ் இன்ஃப்ளேம் ஆகிட்டு ஒரு பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாலிப்ஸ் மாதிரி நான் நம்மளுடைய மூக்கு அறைகளுக்குள்ளே வந்துட்டு டார்ச் லைட் அடித்து பார்த்தோம்னாலே தெரியும் வளர்ந்துருக்கும் அதனால் வந்து மூச்சு வர அவங்களால விட முடியாது ஒரு சிலருக்கு இரவு நேரங்கள்ல வந்து மூச்சு விட சிரமமா இருக்கும் தன்னையே அறியாம வாய்வழியை வந்து மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக சைனஸ் தொந்தரவு இருக்கவங்களா இருந்தாங்கன்னா பாலிப்ஸ் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இது எல்லாமே வந்து சர்ஜரி ஒன்ஸ் பண்ணுனா திருப்பி திருப்பி வந்து ரெக்கர் ஆகிட்டு தான் இருக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து தேங்கியிருக்கக்கூடிய அந்த நீர் அந்த நீரையும் அந்த இன்ஃபெக்ஷனையும் டோட்டலாக வெளியேற்றாத வரைக்கும் நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணாத வரைக்கும் வந்து தொந்தரவு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய உலகத்துல என்ன மாதிரியான ரியாக்ஷன் நம்ம ஏர்த்தில் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நடக்குதோ சிமிலராக தான் நம்ம பாடியில நடக்கும் இப்போ எப்படி சன்லைட்டில் வந்து நம்மளுடைய பூமி பகல் முழுவதும் வந்து டைரக்ட் சன்லைட்டில் பட்டு ஹீட் ஆயிட்டே இருக்கும் கிரவுண்ட் வந்து நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் ஈவினிங் டைம் அதாவது சிக்ஸ்க்கு மேல சன்செட்டுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்னா அந்த சூடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிவிட ஆரம்பிச்சிடும் நம்ம பூமி அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிவிட ஆரம்பிச்சு இப்போ நடு இரவு அதிகாலை அப்படிங்கிறப்ப தான் வந்து நம்ம தரையோட தரையாக பனி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஹீட்டு ஃபுல்லா வெளியாயிட்டு மறுபடியும் வந்து குளிர்ச்சி நிலைக்கு வந்து நம்ம பூமி வந்து திரும்புதுன்னு அர்த்தம் அதே தான் நம்ம உடம்போம் மார்னிங் எழுந்ததுலேருந்து நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் நம்ம உடல்ல நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம்னாலேயும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தூங்காம இருக்கக்கூடிய வேலைகள் வெயிலில் போயிட்டு வரதுனால உடல் அடையக்கூடிய அந்த வெப்பம் இது எல்லாமே எப்போ வெளியிடும்னா நம்ம தலைவலியா வந்து இரவு நேரங்களில் உறங்கும் பொழுது தான் வந்து வெளியேறும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து இரவில் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது இரண்டு மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது இந்த மாதிரியான செய்கைகள்லாம் வந்து பழகிட்டாங்க மக்கள் ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா அந்த சூடு வந்து ஒழுங்காக வெளியாகிறது கிடையாது அப்போ மூலக்கணல் அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த வெப்பம் அதாவது ஆனல் ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதிகமாகிட்டு தலை வழியாக தான் வந்து வெளியேறும் அப்போது இந்த ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதை பார்த்தோம்னா எப்படி ஆவி வந்து வெளியேறிட்டு இருக்க நீர்லேருந்து அந்த சூடு தாங்காமல் ஆவி வெளியேறதும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து என்ன ஆகும்னா ஆவி போல் வெளியாகி நம்ம தலையில் போய் கோர்த்துட்டு இருக்கோம் அதனால் ப்ராப்பராகவே ஒரு சிலர் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலில் இது பழக்கங்களை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க வார வாரம் தலைக்கு குளிக்கிறேன் இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்க ப்ராப்பராக நைட்டு வந்து உறக்கம் இல்லாதவங்களாக இருப்பாங்க இப்போ வந்து கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்குது அதாவது ஆனல் ஃபிஷர் ஆசனாவையில் வந்து வெடிப்பு இருக்குது இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குன்னாலே உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம உடம்பு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்டமாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ உடல் சூடு அதிகமாக இருக்குதுன்னா அதை தவிர்க்கிறதுக்காக வாரம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும் இப்போ நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது சுடு தண்ணி யூஸ் பண்ணி குளிக்கணும்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எண்ணெய் போய்ட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய போர்ஸை அடைச்சிட்டு ஒரு சில அழுக்குகள் வந்து உள்ளே படிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அது வெளியேற்றுறதுக்காக வந்து கொடுக்கக்கூடியதான் அந்த சுடுதண்ணி குளியல் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ரெகுலராகவே வந்து ரொம்பவும் தாங்க முடியாத சூடாக இருந்தாலுமே தண்ணியில் குளிக்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருப்பாங்க ரெகுலராக வந்து தினமும் வந்து தண்ணியில் தலைக்கி குளிக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம ஸ்கால்ப் அதாவது நம்ம முடியும் வேர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகளும் கண் சம்மந்தமான நரம்புகளுமே வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும் அப்போ நம்ம தினமும் வந்து சுடு தண்ணியில் வந்து அதுவும் அதிகமான சூடாக இருக்கக்கூடிய நீரை வந்து குளிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்தோம்னா ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே வந்து நீர் வந்து உள்ளே இறங்கிடும் அப்போ என்ன பண்ணணும்னா ஈஸியாக வந்து இந்த பேரனசல் சைனசஸில் போயிட்டு வந்து நீர்கள் வந்து அடைச்சிக்கும் ஸோ உங்களுக்கு சாதாரணமாக கோல்டு அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் கோல்டு வரலைனாலும் இதன் மூலியமாக உள்ளே இறங்கக்கூடிய நீர் உள்ளே தங்கி நோய்களை வந்து ஏற்படுத்தும் இப்போ வந்து வருஷக்கணக்காக இருக்கிற சைனஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா ஏன் வந்து நாங்கள் ஆவி பிடிக்கிறோம் ஆனால் எனக்கு இங்கே வந்து வெளியேற மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஆவி பிடிக்கிறதுமே வந்து நமக்கு தொந்தரவு இருந்தா மட்டுமே ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கொள்கையா வச்சிருப்பாங்க தனக்கு வந்து இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதை வந்து ஆரம்பத்திலேயே வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது யாரும் நினைக்கிறது கிடையாது அட்லீஸ்ட்டு சைனஸ் ப்ராப்ளம் நமக்கு ரெக்கரண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது வருஷக்கணக்காக இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணியை வச்சு அட்லீஸ்ட் வாரத்தில் மூணு நாளைக்கு ஒரு முறை இரண்டு நாளைக்கு ஒரு முறை அப்படின்ட்டு சுடுதண்ணியில் நம்ம நொச்சி தலையை போட்டு இல்லை கற்பூர வழியிலையை போட்டு ஆவி பிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த சைனஸில் இருக்க சேர்ந்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வடிகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது மூலமாக சைனஸ் போன்ற நோய்கள்லேருந்து நம்மளை நம்மளே தற்காத்து கொள்ளலாம்

காலையில் ஏழு குள்ளாலே அடுக்கு திரும்பலா இருக்குது மேடம் இருக்குது மேடம் எத்தனை வருஷமா இருக்குங்கம்மா இந்த மாதிரி பிரச்சனை இப்போ ஒரு பத்து வருஷமாவே இருக்குதுங்க மேடம் சரிங்கம்மா உங்களுக்கு என்ன வயசாகுது புது வரைக்கும் மேடம் சரிங்கம்மா அடிக்கடி சளி தொந்தரவு உங்களுக்கு இருந்துட்டு இருக்குங்களா ஆமா மேடம் அடிக்கடி பனி மழையில நனைகிற பழக்கம் இருக்குங்களா உங்களுக்கு அந்த மாதிரியான வேலை செய்யறீங்களா

இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பாத்துட்டு இருந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னாலே முகத்துல இருக்கக்கூடிய இந்த பேரனசல் சைனஸ் கேவிட்டியில் போயிட்டு நீர் தான் இப்போ முகத்துல வந்து வலி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த கன்னங்கள் பருவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நெற்று இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா குத்தல் வலி அரிப்பு இதெல்லாம் கூட இருக்கும் கீழே இப்படி தலையை குமியவே முடியாது தலையை குமிஞ்சோம் அப்படின்னாலே ஏதோ ஓடுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் இது எல்லாமே வந்து அந்த பனி இறங்குறதுனால தான் காரணம் இப்போது ப்ரிவென்ஷனாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வெளியில் போய் தான் வேலை செய்யணும் அதிகாலை நேரத்தில் எழணும் வேலை செய்யணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா பனிக்காலங்களில் ஸ்கார்ஃப் போட்டுக்கிறது இல்லை மஃப்லர்ஸ் போட்டுக்கிறது இந்த மாதிரியான பழக்கங்களை வந்து நீங்கள் கொண்டு வரலாம் அதே மாதிரி உடலுடைய சூடு வந்து அதிகமாக்காம நம்ம மெயின்டைன் பண்ணணும் என்ன செய்யணும்னா வாரத்துல ஒரு முறையாவது நல்லெண்ணெய் வந்து சூடுபடுத்தி அதை வந்து கொஞ்சம் காரத்தன்மையுடையதாக மாற்றணும் எப்படி காரத்தன்மையுடையதாக மாற்றணும்னா ஒரு பத்து மிளகு ஒரு உள்ளங்கை அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அஞ்சுலேருந்து இருந்து பத்து மிளகு ஒரு இரண்டு கிராம் ஓமம் அப்புறம் ஒரு இரண்டு பல் பூண்டு பூண்டு கிடைக்காதவர்களுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு சுக்கு வறுத்து அதை தட்டி உள்ளே போட்டு காய வச்சு அதை வந்து நம்ம தலைக்கு வந்து தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் ஊற வச்சு குளிக்கலாம் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வாரம் ஒரு முறை கட்டாயம் வளர்த்துக்கணும் அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா தினமுமே வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கணும் இப்போ தினமும் ஏன் தலைக்கு எண்ணெய் வைக்கணும் அப்படின்னா சூரியனில் போயிட்டு டேரக்ட் சன்லைட்டில் பட்டு வேலை செய்கிற மாதிரியான ஆட்களுக்கு அதாவது உச்சி வெயிலாக இருந்தாலும் சரி காலை மாலை வெயிலாக இருந்தாலும் சரி தான் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அட்லீஸ்ட் டிராவல் டைம் வந்து ஈவினிங் டைமில் இருக்குது மதியம் டைமில் ட்ராவல் பண்ணி நான் போய் ஒர்க்குக்கு போகிறேன் ஆஃபீஸ் போகிறேன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் டைரெக்ட் சன்லைட்டில் நம்ம நம்மளுடைய உடல் வந்து பாதிக்காம காப்பாற்றுறது என்னென்னு பார்த்தோம்னா தலைக்கு ஆயில் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் ஆயில் வைக்கிறது முடி வளர்வதற்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் அந்த ஆயில் வைக்கிற பழக்கம் தினமும் இருக்கு அப்படின்னாலே வந்து முடிஞ்ச வரைக்கும் சன்ரைஸ் மூலமாக வந்து நம்ம உடம்பு வந்து உஷ்ணமடையாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம இரவு தூங்கக்கூடிய மெத்தைகள் பார்த்தோம்னா இப்பெல்லாம் வரக்கூடிய இது ஃபோம் பெட்ஸ் அதே மாதிரி தேங்காய் நாரில் செய்யப்பட்ட மெத்தைகள் தான் வந்து வந்துட்டு இருக்கு இது என்ன பண்ணோம்னா குளிர்காலத்தில் குளிர் பிரதேசங்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த மெத்தைகள் வந்து சாதகமாக இருக்கும் ஆனால் நம்மள மாதிரி

ஆரஞ்சு இந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் இப்போ எலுமிச்சம்பளம் வந்து டேரெக்டாக எடுக்க மாட்டேன் அப்படின்னா சுடு தண்ணி ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை வந்து புழிஞ்சு அதை வந்து டெய்லியுமே ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பாடியோடைய இம்யூன் சிஸ்டம் நல்லாவே அதிகப்படும் இது போக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் அந்த சைனஸ் தொந்தரவுனால அதனுடைய தொடர்ச்சியாக பாலிப்ஸ் நேசல் பாலிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூக்கில் தசை வளர்ச்சிகள் வந்து ஏற்படும் இதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம சைனஸ் பேஷண்ட்ஸுக்காகவே இப்போ நான்கு தலைமுறையாக வந்து பல நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் வந்து சொந்தமாக தயாரித்து ஒரு தைலம் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த தைலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நசியம் என்ற திரப்பி மூலமாக வந்து மூக்கில் இருக்கக்கூடிய அந்த சதைகளையும் கரைச்சி நம்ம வந்து சைனஸில் இருக்கக்கூடிய அந்த நீர்களையும் வந்து வெளியேற்றுவது மாதிரியான தெரப்பி வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு தொந்தரவு வந்து நான் சொன்ன ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குறையலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சென்னையிலே வந்துட்டு ஹபீபுல்லா ரோட்லேயும்

அதுக்கப்புறம் திரும்ப சேல் ப்ராப்ளம் தான் ஓகேங்கம்மா எந்த மாதிரியான சர்ஜரிமா பண்ணீங்க மூக்கில இருக்கக்கூடிய தசையை ரிமூவ் பண்றதுக்கு சர்ஜரி பண்ணீங்களா இல்ல இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த ஃப்ளூயிட வெளியேத்துறதுக்கான மாதிரியான சர்ஜரி பண்ணீங்களாமா இல்லை மேடம் சதியும் இருந்ததாக தான் சொன்னாங்க சரிங்கம்மா இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம அந்த சர்ஜரி பண்ணணும்னா கொஞ்சம் காலத்துக்கு வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் இருக்கும் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா வருஷக்கணக்காக இந்த தொந்தரவு இருந்துட்டு இருக்கனால வலி தாங்கிக்க முடியாம இந்த தொந்தரவு தாங்கிக்க முடியாம தான் சர்ஜரின்ற ஆப்ஷனுக்கு போறாங்க ஆனா சர்ஜரின்ற ஆப்ஷனுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரியமா வந்து மருத்துவ முறைகள் நிறையவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க வீட்டு வைத்தியம் பாட்டு வைத்தியம் இந்த மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் இருக்கு அது இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க மக்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து புரிஞ்சுட்டு இந்த சைடு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சர்ஜரி அப்படிங்கிறது வந்து அதுதான் அவசியம் அதுதான் நிரந்தர தீர்வு அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு இப்போ சர்ஜரி பண்ணாமலேயே வந்து நம்ம வீட்டிலையே வந்து கற்பூரவள்ளி இலை இருக்குது இல்லைங்களா கற்பூரவள்ளி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து சுத்தம் செய்து அந்த சுனைகளில் நல்லா நீக்கிறணும் சுனைகளை நீக்கிட்டு நல்லா சூடாக தண்ணி வச்சு அதில் வந்து அந்த இலைகளை போட்டு ஆவி பிடிச்சிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நொச்சி இலை இருக்கு இல்லைங்களா கருணொச்சி இலை நல்ல மார்கழி மாதங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்ல ஊதா நிறத்தில் வந்து வந்துட்டு இருக்கும் ஸோ மார்கழி அல்லது புரட்டாசி மாதங்களில் வந்து மூலிகை மருந்துகளை கலெக்ட் பண்ணுறது சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சித்தர்கள் ஸோ அந்த நேரங்களில் வந்து இந்த நொச்சி தலையை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நம்மளுடைய நல்லெண்ணெய் ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க இல்லை வந்து ஐநூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி அளவில் இருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் இந்த நொச்சித்தலையை வந்து கொதிக்கும் போது போட்டு எடுத்தோம்னா இந்த நொச்சித்தலைகள் வந்து அப்பளம் போல் பொரிஞ்சு வரும் ஸோ அப்படி வர்றதை வந்து தைலம்னு சொல்லுவாங்க அதை வடிகட்டி எடுத்து ஆறன பிற்பாடு நீங்கள் தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு என்ன செய்யலாம்னா கொஞ்சம் போல் ஒரு உள்ளங்கை அளவு எடுத்து அதை லேசாக சூடுபடுத்தி உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லாவே நீங்கள் தேய்ச்சி நான் குளிச்சுட்டு வரலாம் அதே நொச்சி தைலத்தை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆவி பிடிக்கும் பொழுது ஒரு ஐந்து சொட்டு இல்லைன்னா வந்து ஒரு பத்து சொட்டு வந்து தண்ணியில் விட்டு நம்ம ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா திருப்பி திருப்பி இந்த நேசல் பாலிப்ஸ் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியுமா இதற்கு மேலும் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நேரில் பார்த்து உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் எக்ஸ்டர்னல் தெரப்பியும் வந்து செஞ்சு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ரேகா எங்க இருந்து கால் பண்றீங்க ரேகா சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் ஓகே மா இது யாருக்கான கேள்வி எனக்காகம்மா உங்க வயசு 25 டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க உங்களோட சந்தேகம் என்ன சளி பிரச்சனைக்காக பேசணும் ஓகேம்மா எத்தனை வருஷமா சளி பிரச்சனை இருக்குமா பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கு அஹ் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஹாட் வாட்டர் குடிக்க முடியல சோ பச்சை தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி குடிச்சிட்டோம்னா உடனே சளி பிடிச்சுக்கும் அப்புறமேலுக்கு குளிக்கும் போதும் பச்சை தண்ணில குளிச்சா சளி பிடிச்சுக்கும் ரொம்ப இழப்ப வாங்குறது எல்லாம் இருக்கும் சரி மாம் மூச்சு இழுக்குதுங்களா மூச்சு விட சிரமம் இருக்குங்களா இரவு நேரத்துல ரொம்ப மூச்சு வாங்க எனக்கு அதுவும் வேகமா ஃபேன் ஓடுனா ரொம்ப வாங்க எனக்கு சரி மூக்குல தண்ணி வடியுதுங்களா

இப்போ இது பார்த்தோம்னா ஒரு சிலருக்குலாம் வந்து சின்ன வயசுலருந்தே ஒரு சில தூசுகள் வந்து ஒத்துக்காது வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து உதிரக்கூடிய முடிகள் கூட ஒரு சிலருக்கு ஒத்துக்காது இது இல்லாமல் பெட்டில் இருக்கக்கூடிய மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹவுஸ் மைட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மூட்டை பூச்சிகள் இல்லை ஒரு சில வகையான பூச்சிகள் இந்த நாய்ப்பூனை வளர்க்குறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உண்ணி பூச்சிகள் இதெல்லாம் கடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அலர்ஜி ஸ்டிமிலேட் ஆகக்கூடிய அலர்ஜின்னா கூட ஒரு சிலருக்கு இருக்கு ஒரு சிலருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர வழியில் அந்த ஸ்மோக்கில் நாளையோ இல்லை ஒட்டடை அடிக்கிறாங்க ஆஃபீஸ் டஸ்ட்னாலேயோ இல்லை ஹவுஸ் டஸ்ட்னாலேயோ வந்துட்டு இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால சளி தும்மல் இருமல் இந்த போ இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்துட்டு அக்ரவேட் ஆகிவிடும் இது என்ன செய்யும்னா இந்த தூசி வந்து ஒரு ஒரு முறையும் நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போதும் மூச்சு உள் வாங்கும் பொழுதும் உள்ளே போயிட்டு நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸை வந்து இரிட்டேட் பண்ணும் அந்த சளிச்சவுகளை வந்து இரிட்டேட் பண்ணும் பொழுது தான் அந்த இடத்துல வந்து சளி வந்து ஒரு இம்யூன் ரியாக்ஷன்னால் ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் உள்ளே வந்திருக்கு அதை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இம்யூன் ரியாக்ஷனுக்காக தான் வந்துட்டு சளி ஃபார்ம் ஆகிட்டு அதை வெளியேற்ற ட்ரை பண்ணும் ஆனால் ஒரு சில பார்ட்டிக்கல்ஸ் உள்ளேயே தங்கிடுறதுனால தான் என்னாகுதுன்னா தொடர்ந்து எப்பொழுதுமே சளி தொந்தரவு இருந்துட்டே அந்த சளி போய்ட்டு நெஞ்சில் வந்து கட்டிக்கும் இந்த லங்ஸில் போயிட்டு சின்ன சின்ன நுணுக்கமான அறைகள்லெல்லாம் போய் கட்டிக்கும் இந்த அல்வியோலைன்னு சொல்லக்கூடிய இந்த காற்றறைகளில் போய் கட்டிக்கும் அப்போ அது வந்து வெளியேற்றுவது ரொம்ப சிரமமாக இருக்கும் என்னாகும்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த ட்ரக்கியாக அந்த ப்ராங்கஸ் என்ன ஆகிடும்னா அதனுடைய அந்த வெட்டத்தில் வந்து குறைஞ்சி தான் வந்து இந்த மாதிரி சளி தொந்தரவு வந்தால் ஒரு சிலருக்கு வந்து வெளியேற்ற முடியாம ரொம்ப கட்டிட்டு இப்போ இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் தொடர்ந்து சளி இருக்கு அப்படின்னாலே வந்து சைனஸ் தொந்தரவுகள் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே இருக்கும் பசி வந்து வந்து ப்ராப்பராக இருக்காது ஏன்னா வந்து ஆக்சிஜன் சப்ளை பிளட் மூலமாக வந்து சென்று சேராதனால என்ன ஆகும்னா ஜீரணம் பாதிக்கும் இப்போ ஜீரணம் அஃபெக்ட் ஆகுதுனாலே வந்து சளி தொந்தரவு இருக்கவங்க சைனஸ் தொந்தரவு இருக்கவங்களுக்கு பாடி வந்து ஜென்ரலாகவே வீக்காக இருக்கும் டயர்டாக இருக்கும் ஸோ இந்த சளி தொந்தரவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா நம்ம நல்ல மிளகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பிளாக் பெப்பர்ஸ் இந்த பிளாக் பெப்பர்ஸ் ஒரு மூணு பிளாக் பெப்பர் எடுத்து இந்த கம்மாறு வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெத்திலையிலே வந்து ஒரு காரமான வெத்தலை வகை ஸோ அந்த வெத்தலையில் ஒரு மூணு மிளகு வச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் காரமாக தான் இருக்கும் ஆனால் வந்து உள்ள வந்து எடுத்துக்கணும் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா வெறும் வயத்தில் சாப்பிடாமல் ஒரு வெத்தலை இல்லைன்னா இரண்டு கம்மாறு வெத்தலையில் ஒரு மூணு மிளகு வச்சு நல்லா வந்து மென்று சுவைச்சு சாப்பிடணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா உள்ள நெஞ்சுக்குள்ளே கபம் கட்டிட்டு இருந்தாலுமே அந்த கபம் என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்படி உங்களுக்கு வெத்தலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரம் நான் தாங்க மாட்டேன் இல்லை அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஆடாத்தோடை இலைகள் வந்து எடுத்துக்கலாம் ஆடாத்தோடை இலைகள் நீங்கள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லா வந்து வளர்த்தியாக வரும் குச்சி குச்சியாக நல்லா வளர்த்தியாக வரும் இலை நல்லா நீள நீளமான இலைகள் இருக்கும் வெள்ளை நிற மலர்கள் வந்து இந்த ஆடா செடியில வந்து வரும் சோ இந்த ஆழத்தோட இலையில வந்து நல்லா முதிர்ந்த இலைகள் நல்ல பெரிய நல்ல அடர் அடர் பச்சை நிறத்துல இருக்கும் அந்த இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை வந்து நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் என்ன செய்யணும்னா உள்ளே இருக்கக்கூடிய கோழையை வந்து எப்படியாவது வெளியேற்றிடும் ஒன்று வாய் வழியாகவோ இல்லை மோஷன் வழியாகவோ வந்துட்டு அந்த கோழையை வந்து வெளியேற்றிடும் இப்போ உங்களுக்கு ஆடாத்துடைய இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மூணாவது நம்ம என்ன செய்யலாம்னா கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க இந்த கத்திரி வகைகள்லேயே வந்து இது ஒரு டைப்பு இதுல எப்படி இருக்கும்னா முள் செடி மாதிரி சின்ன சின்னதா வந்து படர்ந்துருக்கும் இதுல இருக்கக்கூடிய அந்த காய் பார்த்தீங்கன்னா சின்னதா வந்து உருண்டையாக இருக்கும் சுடக்கு தக்காளிகள்லாம் பார்த்துக்கிங்களா அந்த மாதிரி சின்னதா இருக்கும் அந்த காய்கள் வந்து பழுத்த காய்களை எடுத்துட்டு வந்து நீங்க சமைச்சு கூட உணவா எடுத்துக்கலாம் இப்படி நீங்க பண்றது மூலமா சளி தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் நீங்க தாராளமா வெளியே வரலாம் அதே போல் என்ன செய்யணும்னா வாரம் ஒரு முறை வந்து கட்டாயம் தலைக்கு குளிக்கிறது வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கணும் பச்சை தண்ணியில் வந்து தலைக்கு குளிக்கிறது வந்து தவறு ஸோ பச்சை தண்ணியில் வந்து தலைக்கு குளிக்கிறத வந்து தவிர்த்துட்டு அதுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ வெறும் உடலுக்கு மட்டும் குளிக்கிறீங்கன்னா பச்சை தண்ணி ப்ராப்ளம் இல்லை யூஸ் பண்ணலாம் தாராளமாக ஆனால் சைனஸ் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறப்போ தலைக்கு என்ன தேய்க்கும் பொழுது மட்டுமே என்ன செய்யணும்னா வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா லேசான சூடு இருக்கக்கூடிய தண்ணி அந்த மாதிரியான லேசான சூடு இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல் பச்சை தண்ணியை குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஜீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்மா இதற்கு மேலே தொடர்ந்து சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பிராங்கேக்டசஸ் எடிமா டிபி இந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்க்கு முக்கியமாக ஆஸ்தமா போன்ற நோய்களுக்கு வந்து சிறப்பாக வந்து நான்கு தலைமுறையை வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சளி தொல்லை விடலை இப்போ நான் சொன்ன அந்த ஹோம் ரெமடிஸை ஃபாலோ பண்ணியுமே உங்களுக்கு வந்து அந்த சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து பயன்பெற்று Thank you so much for calling. Ma, next caller in April erுக்காங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் சொல்லுங்கமா உங்கள் பேரின்ன? Ma'am, என் பேர்த்து அம்மார் நான் செய்தில்லும் பேசுகிறேன். Okay, maa, maa. ma'am, இது யாருக்கானை கேல்விமா? Ma'am, எனக்கு யார்கு வார்க்கார்க்கான் உங்கள் வயயச? 18 ma'am. தண்ணி மூக்குல நீர் மாதிரி வடிஞ்சிட்டே இருக்குங்களா முக வீக்கம் இருக்குங்களா காதுல வலி இருக்குங்களா காதுல வலி காதுக்கு பின்புறமான வலி இருக்குங்களா

இப்போ இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுக்கு இன்றைக்கி காலையில் இருந்து நம்ம பார்த்துட்டு வந்த மாதிரி பல ஹோம் ரெமடிஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ நம்ம நொச்சி இலைகள் இருக்குது இல்லையா கருநொச்சி இலைகள் வந்து இந்த மார்கழி மாதம் புரட்டாதி மா புரட்டாசி மாதங்களில் வந்து நீல நிறத்தில் வந்து மலர்கள் வரும் ஸோ அந்த கருநொச்சி இலை நல்லா அடர் பச்சை நிறத்தில் இருக்கும் இலை பார்க்குறதுக்கே அந்த நொச்சி இலைகள் கிடச்சிச்சின்னா அதை எடுத்துகிட்டு வந்து நல்லெண்ணெய் ஒரு ஐநூறு எம்எல் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த நொச்சி இலை ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் போட்டு எடுத்து போட்டோம்னா அது அப்பள மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு போடும் பொழுது ஸோ அந்த தைலத்தை வந்து நீங்க தொடர்ந்து தலைக்கு தேய்ச்சி வாரம் ஒரு முறை நீங்க கட்டாயம் தலைக்கு குளிக்கணும் இப்போ வந்து சைனஸ் தொந்தரவு இருக்குனாலே முகம் கழுவுறது வந்து சுடு தண்ணியில் தான் கழுவுறேன் பச்சை தண்ணியில் தான் கழுவுறேன் இருந்தாலுமே எனக்கு வந்து வருது தலைக்கு குளிக்கிறதுக்கு அதனால பயமா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க சோ இப்போ தலைக்கு குளிக்கிறது வந்து ஏன் சொல்றேன்னா இப்போ வார வாரம் ஒரு முறையாவது தலைக்கு குளித்தாதான் வந்து நம்மளோட உடல் உஷ்ணம் வந்து மெயின்டைன் ஆகுறதோட மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடலுடைய இம்யூனிட்டி பூஸ்டராக வந்து பூஸ்டர் மெக்கானிசமாக வந்து நம்ம சித்தர்கள் முன்னிலிருந்து சொல்லி வச்சது தான் இந்த தலைக்கு குளிக்கிற முறை ஸோ அதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ நம்மளுடைய இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நல்லாவே குறையும் முதல் முறை இரண்டாவது முறை தலைக்கு வந்து எண்ணெய் வைத்து குளிக்கிறதுக்கு சற்று சிரமமாக இருந்தாலுமே போக போக உடல் உஷ்ணம் அந்த பித்தம்லாம் வந்து ரெகுலேட் ஆகும் பொழுது நம்மளுடைய அந்த தொந்தரவுகள் நல்லா குறைஞ்சி நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதே போல் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா ஆடு தீண்டா பாலைன்னு சொல்லிட்டு ஒரு வகை இலை இருக்குது ஆடாதோடை வேறு ஆடு தீண்டா பாலை வந்து வேறு ஸோ இந்த ஆடு தீண்டா பாலை இலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து எப்படி நம்ம நொச்சிக்கு தைலம் செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு இருநூற்றி கிராம் ஆடு இலையை எடுத்துட்டு வந்து ஒரு ஐநூறு எம்எல் நல்லெண்ணெயில வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி நம்ம வந்து இதே போல தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் அதே போல ஒரு அஞ்சில் இருந்து பத்து சொட்டு நீரில் விட்டு அதாவது வெந்நீரில் விட்டு ஆவி பிடிச்சிட்டும் வரலாம் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு மூக்குல வந்து சதை வளர்ச்சி வராமலும் கூட தடுக்கும் இந்த ஆடு பாலை எண்ணெய் வந்து பயன்படுத்துறதுனால அதே மாதிரி நம்ம உணவுகளே வந்துட்டு நல்ல மிளகு அதாவது கருப்பு பிளாக் பெப்பர் சொல்றோம் இல்லைங்களா அந்த உணவு வந்து அடிக்கடி காரத்துக்கு வந்து மிளகாய சேர்க்கறதுக்கு பதிலாக அந்த பெப்பர் அடிக்கடி சேர்த்துக்கலாம் உணவுக்கு சோ அதை என்ன செய்யும்னா உள்ள கபப் கட்டு இருந்தாலுமே வந்து அது வெளியேற்றிடும் அப்படி இன்னொரு முறை என்னன்னு பார்த்தோம்னா இஞ்சி சுக்கு இதெல்லாம் வந்துட்டு பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது அப்புறம் நைட்டு தூங்கும் பொழுது இல்லை மதிய வேலை மதிய வேலைக்கும் இரவுகோணாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈவினிங் டைம்லெலாம் வந்துட்டு நம்ம பாலில் வந்து மஞ்சள் தூள் மற்றும் மிளகு வந்து பொடி செஞ்சு போட்டு குடிக்கிறது இந்த மாதிரியான பழக்கங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தமும் கவமும் நல்லா ரெகுலேட் ஆகும் ஸோ நமக்கு இந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய சைனஸ் தொந்தரவு சளி தொந்தரவு வந்து நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணியும் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இப்போது நான்கு தலைமுறைகளாக வந்துட்டு ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு உடலுக்கும் ஒரு ஒரு மாதிரியான நோ மருந்துகள் இருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனில் வந்து பண்ணிட்டு எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் வந்து காயக்கற்பு மருந்துகள் சேர்ந்த மருந்துகள் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க காயக்கற்ப மூலிகைகள் வந்து அதிகம் சேர்றதுனால என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி நோய் வராமல் அதோட நோயுடைய வேர் எங்கேவோ அந்த வேர்ல இருந்தே வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்மளுடைய ஆர்ஜியர் மருத்துவமனையில் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தொடர்ந்து இந்த சைனஸ் தொந்தரவு இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜியர் மருத்துவமனைக்கு வந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கம்மா வாங்க தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன ஓகே சார் இது யாருக்கான கேள்வி உங்க வயசு சார்

பலருக்கு வந்து எதனால் அந்த ஃபேட்டி லிவர் வந்து தொந்தரவு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுறதுனால தான் வந்து ஃபேட்டி லிவர் வந்து ஒரு காசாக இருக்குது இப்போது ஒரு சிலர்லாம் ஜிம்முக்கு போகிற பழக்கம் உடையவர்கள் இருப்பாங்க அங்கே கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸில் ஸ்டீராய்டல் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறதுனால இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதாவது சின்ன சளி காய்ச்சல்னா கூட ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு ப்ராப்பரான ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்காமல் நம்மளே செல்ஃப் பிரிஸ்கிரைப் பண்ணிப்போம் எப்படின்னா ஃபார்மசியில் போயிட்டு அங்கே கொடுக்குற மருந்துகள் நம்மளே இது போட்டால் சரியாயிடும் மது போட்டால் சரியாயிடும் அந்த மாதிரியான மருந்து பழக்கங்கள் உள்ள எடுத்துக்கிறத வந்து பழக்கத்தில் வச்சுட்டு இருந்தோம்னாலோ இல்லை வந்து லிவருக்கு போக வேண்டிய அந்த சத்து ப்ராப்பராக கிடைக்காத மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னாலோ இல்லை ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அந்த மது பழக்கம் இருக்கும் மது பழக்கம் இருந்தாலே வந்து ஈஸியாக வந்து ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலோ இல்லை வந்து டீப்பான ஆயில் ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையோ ப்ராப்பர் டீடாக்சிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம பாடியை வந்து அலோவ் பண்ணாமல் அதாவது எந்த மாதிரின்னா இரவு வந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்றணும் ஒரு பத்து மணி அளவு அப்படிங்கும்பொழுது அந்த ஒன் ஹவர் கேப் விட்டுட்டு தூங்கிடணும் அந்த நைன் டு லெவன்கிறப்போ வந்து நம்மளுடைய லிவர் பைல்டக்ட் இதெல்லாம் வந்து வேலை செய்யக்கூடிய நேரம் நம்ம பாடி வந்து தன்னைத்தானே டீடாக்சிஃபை செஞ்சுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் வந்து நம்ம முழிச்சுட்டு இருக்கனாலேயோ இல்லை அந்த நேரத்தில் போய் உணவு எடுக்கிறனாலையோ பதினோரு மணிக்கு ஒரு சிலர்லாம் மிட் நைட் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாங்க பத்து மணிக்கு தூங்கிட்டாங்கனாலும் திடீர்னு பதினோரு மணிக்காட்டா முழிப்பு வருது பன்னெண்டு மணிக்கு முழிப்பு வருது இல்லை ஒரு மணிக்கு முழிப்பு வருதுன்னா போயிட்டு ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி பழக்கங்களை வந்து தொடர்ந்து வச்சுக்கிறதுனால ஸோ இதனாலலாம் வந்து பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஏன்னா ப்ராப்பராக வந்து லிவர் டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறது கிடையாது அதனால் ஏற்படக்கூடியது தான் இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் அதாவது இப்ப கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம் கரிசலாங்கண்ணிலேயே வந்துட்டு மஞ்சள் கரிசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அந்த மஞ்சள் கரிசாலை பாத்தீங்கன்னா தான் வந்து அதிகமாக வளரும் அந்த மஞ்சள் கரிசாலை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் மஞ்சள் கரிசாலை அந்த ஒரு கரிசலாம் கரிசிலாங்கண்ணி செடியை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதை ஜூஸ் ஆக்கிக்கணும் ஸோ இப்போ ஒரு லிட்டர் வந்து கரிசலாங்கண்ணி ஜூஸுக்கு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து நாட்டு வெள்ளம் நல்ல நல்ல வெள்ளம் இருக்குது இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் என்னென்னா பனை வெள்ளம் பயன்படுத்திக்கலாம் பனை வெள்ளம் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே வந்தோம்னா ஒரு ஒரு மால்ட்டு மாதிரி அதாவது ஒரு பவுடர் ஃபார்மாக இருக்கும் எப்படி கரைஞ்சி லிக்விடாக இருக்கிறதுன்னு அதுவே வந்து தன்னால் பவுடர் ஆகும் ஆகும் ஸோ பவுடர் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் அதை குக் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை வந்து ரெகுலராக பால்ல வந்து ஒரு கிளா ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லிவரும் டோன் ஆகும் அதே டைம் வந்துட்டு ஹீமோக்ளோபின் அளவும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாகவே வந்து இளம் வயதிலிருந்துட்டே வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சிருக்கக்கூடிய பெண்களுக்கும் கூட இதை கொடுத்துட்டு வரலாம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் வந்து சேர்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா வெறும் கரிசலாங்கண்ணி கீரையவே வந்து நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ஒரு மூணு முறையாவது உணவில் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை வந்து வளர்த்துக்கலாம் கரிசலாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஊனுக்கு ஊனிடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த கான்செப்ட் படி நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ மட்டன் இல்லைன்னா நாட்டுக்கோழியுடைய லிவர் எடுத்துகிட்டு வந்து ரெகுலராக வந்து வாரத்தில் ஒரு முறை இரண்டு முறை அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பேரும் அந்த லிவரை மட்டும் சிக்கன் வாங்குறதா இருந்தால் ப்ராயிலரை தவிர்த்துட்டு நாட்டு லிவரை மட்டும் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மட்டனுடைய லிவர் கிடைக்கிதுன்னா மட்டனுடைய லிவர் வாங்கிட்டு வந்து ஒரு இருமுறை வாரத்தில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லிவர் வந்து நல்ல டோன் ஆகும் ஆனால் மட்டன் சிக்கன் இந்த மாதிரியான கறி வகைகளை சாப்பிடும் போது கொழுப்பு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் கொழுப்பில் வந்து டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகள் ஆயில் ஃபுட்ஸ் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது காய்கறி கீரைகள் எவ்வளோக்கு எவ்வளோ நார்ச்சத்து சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ கோலை சேர்த்துக்கிறது நல்லது இது தொடர்ந்து நம்ம என்னுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கீழே இப்போது சேனலில் போய்கிட்டுருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் உங்களுடைய ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு கால்ஸ் வரும் அப்போ நாங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கண்டிஷன் என்னன்றதை பொறுத்து உங்களை காண்டாக்ட் பண்ணி மெடிசன்ஸ் தருவோம் சார் வாங்கிகொட்சோடு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

உணவு வந்து என்ன மாதிரியான உணவு குடுக்குறீங்கம்மா பிராய்லர் சிக்கன் அடிக்கடி எடுத்துக்கிறாங்களா இல்லங்க மேடம் அவங்க வீட்ல அதே எடுக்க மாட்டாங்க மேடம் சரிங்கம்மா ப்ராப்பரா வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த வெந்தய கீரை உளுந்து நார்மல் வெந்தயம் எள்ளு இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் குடுக்குறாங்களா எள்ளு கொடுத்தாங்க மேடம் அதுல எள்ளு மென்சஸ் ரொம்ப போகலன்னு சொல்லி கொடுத்தது அது ரொம்ப போய் அப்புறம் மயக்கமாயிருச்சு மேடம் சரிங்கம்மா ஏதாச்சும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்களா

இந்த மாதிரி ஏஜ் ரன் பண்ணும் இருந்தே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ப்ளீடிங் ஆகுது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ப்ளீடிங் ஆகுது அப்படியே ஆனாலும் ரொம்ப எக்ஸஸ்ஸாக வந்துட்டு ப்ளீடிங் இருக்குது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து இப்போ நிறைய அதிகரிச்சுட்டே இருக்குது பார்த்தோம்னா இப்போ ப்ராய்லர் சிக்கன் வந்து நிறைய குழந்தைகள் எடுக்கிறாங்க இப்போ டைரெக்டாக வந்து ப்ராய்லர் சிக்கன் எடுக்கலை அப்படின்னாலுமே இப்போ அந்த ஒரு சில எக்ஸெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே வந்துட்டு போடுற மாதிரியான வளர்ப்பு முறைகள் தான் இப்போ இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்து இன்ஜெக்ஷன் போட்ட எக்ஸு நார்மல் இன்ஜெக்ஷன் போட்ட எக்ஸு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே என்னாகும்னா இந்த மாதிரி நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் இப்போ முட்டைகள் எடுக்கிறோம்னா நம்மளுடைய பெண்களுடைய சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த கரு முட்டைகளை வந்து போய் பாதிக்கும் ஹார்மோனல் லெவலில் வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் ஃபீமேல் பாடியில் பார்த்தோம்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரோனோடைய அளவுகளில் வந்து வேறுபாடு இருக்கும் அதே போல் மேல்ஸ்க்கு பார்த்தோம்னா டெஸ்டோஸ்டீரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரப்பு வந்து எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டெஸ்டோஸ்டீரோன் பார்த்தோம்னா பெண்களுக்குமே வந்து ஒரு ட்ரேஸ் அமௌண்ட்டில் வந்து இருந்துட்டு இருக்கும் ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரோன் அளவு வந்து எலிவேட் ஆகிட்டு ப்ரொஜெஸ்ட்ரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற அந்த பெண்களுக்குரிய ஹார்மோனல் லெவல் குறையும் பொழுது நமக்கு இந்த பிசிஓடி மாதிரியான தொந்தர்வுகள்லாம் வந்து ஏற்படும் அதே மாதிரி இரட் ரெகுலர் மென்சஸ் இருக்கும் தொடர்ந்து வந்து பீரியட்ஸ் ஏற்படும் பொழுது ஒரு ஐந்து நாள் மூணு நாளில் இருக்க வேண்டிய பீரியட்ஸ் ஒரு ஏழு நாள் இருக்கும் பதினான்கு நாட்கள் வரைக்கும்லாம் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் இரகுலராக இருந்துகிட்டே இருக்கும் பொழுது என்னாகும்னு பார்த்தோம்னா தொடர்ந்து நம்மளுடைய கற்பப்பை ரொம்ப பலவீனம் அடைஞ்சு ஒரு கருவை கூட தாங்குக்கக்கூடிய கூடிய அளவில் கூட அதுக்கு பலம் இல்லாமல் போயிடும் ஃபியூச்சர்ல அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்னா பண்ணும் பொழுதே நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஏஜிடன் தான் வந்து தரணுன்ற அவசியம் கிடையாது அதற்கு முன்பிருந்தே வந்து நம்மளுடைய நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து அடிக்கடி கொடுத்துட்டு வந்து பழக்கலாம் அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டைகள் கொடுக்கலாம் அதே முட்டை ஓட்டில் வந்துட்டு நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கருப்பெல்லும் கருப்பட்டியும் சேர்த்து ஆட்டுவாங்க ஸோ அந்த மாதிரியான நல்லெண்ணெய் வந்து பச்சை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க பச்சை எண்ணெயின்னு எப்போ சொல்லுவோம்னா நம்ம அடுப்பில் அந்த எண்ணெயை போட்டு சூடுபடுத்தாத வரைக்குமே வந்து பச்சை எண்ணெய் தான் சமையலுக்கு போகும் முன்பு வரைக்குமே அது ஒரு பச்சை எண்ணெய் தான் நம்ம சொல்லுவோம் அந்த நல்லெண்ணெயை வந்து அதே முட்டை ஓட்டில் போட்டு குடிக்க வைக்கலாம் அதே மாதிரி நம்ம இப்போ மறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவு வகை என்னன்னா திணை திணையை வந்து எடுத்து சுத்தப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி பொடி செஞ்சு அதுல தேன் கலந்து ரெகுலரா கொடுத்துட்டு வரலாம் ஸோ தினையும் தேனும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எதுவுமே வராம நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளுடைய கருப்பையுடைய பலமும் வந்து அதிகரிக்கும் இதே போல் அசோகப்பட்டை இல்லைன்னா மருதம்பட்டைன்னு க சொல்லுவாங்க ஸோ நாட்டு மருந்து கடுகைகளில் வந்து அசோகம்பட்டை அல்லது மருதம்பட்டைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ அந்த மருதம்பட்டை வந்து நீங்கள் பொடி செஞ்சு வச்சு ஒரு கிராம் அளவுக்கு காலையிலையும் இரவும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் எக்ஸஸாக இருக்கிறது கண்ட்ரோல் ஆகும் அதே டைம் வந்து ஹீமோக்ளோபினும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே போல் இந்த அசோகம்பட்டை கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து விட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த அசோகம்பட்டை என்ன செய்யலாம்னா ஒரு கைப்பிடி அளவு அசோகம்பட்டை கிடச்சிச்சின்னா அதை சுத்தப்பட்டு பயன்படுத்தி அது ஒரு கைப்பிடி அளவு அசோகப்பட்டைக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது ஒரு அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் அல்லது ஒரு கால் கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்க வச்சு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து சுவர்கள் நல்லா வந்து பலம் பெறும் அதே போல் அந்த இர்ரெகுலர் மென்ஸு சிரிந்துட்டு இருக்குன்னா அது கண்ட்ரோலுக்கு வரும் ஓவர் ப்ளீடிங் டைமில் வந்துட்டு இந்த மருதம்பட்டை கொடுக்குறத வந்து நீங்கள் வழக்கமாக வச்சிக்கலாம் மருதம்பட்டை கிடைக்கல கஷ்டம் அப்படிங்கிறவங்க வேறு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய சொல்லி எல்லா டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பாதாம் எடுத்துக்கோங்க பாதாம் எடுக்கும் பொழுது அதாவது ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அது பொழுது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அத்திப்பழம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இதை வந்து ரெகுலராகவே ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு ப கைப்பிடிங்கிற பொழுது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருப்பு திராட்சை திராட்சை எடுத்துக்கோங்க அதை ஒரு இருந்து மூன்று பாதாம் சேர்த்து எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் எப்பவுமே லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று என்ன பார்த்தோம்னா எள்ளு மிட்டாயும் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா அதாவது உடைய பொட்டு நீக்காமல் இருக்கிறது தான் கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க ஸோ உளுந்தங்கஞ்சி அடிக்கடி வச்சு கொடுக்கலாம் உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் போல துருவலும் கருப்பட்டி அல்லது பனைவெல்லமும் சேர்த்து கொடுத்துட்டு வரலாம் அப்படி பண்ணும்பொழுது இந்த பனை வெள்ளமும் கருப்புழுந்தும் சேரும்போது சேரும்போது என்னாகும் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மெயின்டைன் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் சுவர்களுக்கும் அந்த சினை முட்டைகளுக்குமே வந்து வலு ஏற்படும் ஸோ ஏதாவது தான் இந்த மாதிரி வந்து இரெகுலர் மென்சஸ் இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இருக்குது இல்லை பிசியூடி மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் தொடர்ந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேன் அப்டவுன் அண்ட் பெல்விஸ் யுஎஸ்டி ஸ்கேனை எடுத்துகிட்டு நம்மளுடைய மருத்துவமனையோடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போய்கிட்டு இருக்குமா அதுக்கு வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நேரில் பார்த்துட்டு என்னன்றதை வந்து உங்களுக்கு சொல்வோம்மா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்தும் கூட வந்து பயனடைஞ்சு கொள்ளலாம் வாங்க தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோ உங்களை சந்திக்கிறேன்